அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபிமொழி, வாக்குறுதியை நிறைவேற்றுவது. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அபில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பாக அவர்களிடமிருந்து ஏதோ ஒரு பொருளை விலைக்கு வாங்கினேன். அதனுடைய கரையத்தில் சிறிதளவு மீதம் நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. எனவே நான் மீதி தொகையை எடுத்துக்கொண்டு அதே இடத்தில் நபியவர்கள் அந்த பொருளை விலைக்கு வாங்கிய இடத்தில் அவர்களை சந்திப்பதாக வாக்களித்தேன். ஆனால் நான் அங்கிருந்து சென்ற பிறகு அந்த வாக்குறுதியை மறந்தே போய்விட்டேன். பின்னர் 3 நாட்களுக்கு பிறகு நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்களித்தேன் என்பது நினைவிற்கு வந்தது. அப்போதே அந்த மீத தொகையை எடுத்துக்கொண்டு நான் வாக்களித்த அவ்விடத்திற்கு வந்து பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து, ஓ வாலிபரே, நீர் என்னை மிகுந்த சிரமத்தில் ஆழ்த்திவிட்டீர். நான் 3 நாட்களாக இதே இடத்தில் உம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நீண்ட காலம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது வெறும் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே தவிர தனது மீதி தொகையை வசூலிப்பதற்காக அல்ல. சொல்ல போனால் நபியவர்கள் தமது இச்செயலின் மூலம் எவ்வளவுதான் நெருக்கடி சிரமத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தாலும் எந்த நிலையிலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற போதனையை இந்த உம்மத்திற்கு வழங்கியுள்ளார்கள். இஸ்லாத்திற்கு முன்பும் கூட எல்லா சமயங்களிலேயும் மார்க்கங்களிலேயும் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற சட்டம் இருந்தது. எல்லா நபிமார்களும் வாக்குறுதியை நிறைவேற்றும் பொறுப்பில் மிகுந்த பேணுதலுடன் இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா சூரத்துன் நஜிமிலே 37வது வசனத்திலே நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை புகழ்ந்த வண்ணம், இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன் வாக்கை பரிபூரணமாக நிறைவேற்றினார்கள் என்பதையும், அதாவது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தனது சொல் உடன்படிக்கை வாக்குறுதிகளை பேணுவதில் முழுமூச்சாய் இருந்தார்கள், அல்லாஹுடைய கட்டளைகளையும் செம்மையாக நிறைவேற்றினார்கள், அவற்றில் எல்லளவும் குறைவு வைக்கவில்லை என்பதை அல்லாஹ் சிலாகித்து எடுத்துரைக்கின்றான். அவர்களது மகனார் நபி இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை புகழ்ந்து சூரா மரியமிலே வசனம் 54 குறிப்பிடுகின்ற போது, இந்த வேதத்தில் இஸ்மாயிலை பற்றி நபியே நீர் நிறைவு கூறுவீராக, நிச்சயமாக அவர் வாக்குறுதியில் உண்மையாளராகவே இருந்தார், மேலும் அவர் நம்முடைய தூதராக நபியாகவும் இருந்தார் என்று அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த 2 நபிமார்களை வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற நபிமார்கள் செயல்பாடு என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே குர்ஆன் ஷரீஃபில் எடுத்துரைக்கின்றான். உலகத்தில் நபியாகவோ ரசூலாகவோ வந்த ஒவ்வொரு நபர்களுமே வாக்குறுதி என்பதை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலே மிக பேணுதலோடு இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு மிஷ்கால் ஷரீஃபிலேயும் அபூதாவுதிலேயும் பதிவு செய்யப்பட்ட இந்த நபிமொழியும் அதற்கு விளக்கமாக உள்ள இந்த குர்ஆனுடைய வசனங்களும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற நன்மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளும் ஒரு நபிமொழி என்ற நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.